வணக்கம் நேர்களே. தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நெட்டிசன்கள்லாம் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிக்பாஸ் தாங்க. இது வந்து நடத்துறவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள். அவர்கள் வந்து கட்சி பேரில் மக்கள் நீதி மையம் வச்சிருக்காரு. இவர் நடத்துகிற ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு நீதி இருக்கா? அதில் ப்ரோக்ராம் மாதிரியாக நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, இருக்கிறவங்கலாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதாவது திரையில மட்டும் சில விஷயங்களை போடும்போது புகைப்பிடிச்சாலும் சரி, ஒரு ஆபாசமான இது வந்தா கூட சரி, அதை சென்சார் போர்டு அனுபவித்தில்ல. கோடிக்கணக்கான பேர் வீட்டில் உட்காந்து பாக்குற ஒரு ப்ரோக்ராம் எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியல. இவங்க எல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்காக பாடுபடுறாங்களா? இவங்க எல்லாம் வந்து தமிழக மக்களுக்காக பாடுபடுறாங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்களே, இவங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த போறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்களா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறதுல இருந்து வெளியே வந்துட்டு உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாமே, அதை ஏன் பண்ண மாட்டேன்றாருன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கமலஹாசன் அவர்கள். தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறாங்களே, ஒரு ஆணும் பெண் இப்படி இருக்கிறது தான் தமிழ் கலாச்சாரமா? அதுவும் வெட்ட வெளிச்சம் போட்டு தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான பேர் உட்காந்து பாக்குற தொலைக்காட்சியில இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராமா? இதனால தமிழ் கலாச்சாரம் வருமா? ஏற்கனவே தமிழ் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிஞ்சிட்டு வருது. இன்னும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் போட்டா தமிழ்நாட்டோட மக்களோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. இவர் வந்து மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை துவங்கி மக்களுக்கு நீதியை கண்டிப்பாக வாங்கி தருவன்ற பேரில் தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்காரு. வக்கிரம் நிறைந்த இந்த ப்ரோக்ராமை மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வழங்குறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்கு பிக் பாஸ் டூனுடைய இது மேட்டர் பாஸ் டூன் கூட வச்சிருக்கலாம், பொருத்தமாக இருந்திருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.